அனைவருக்கும் நம்முடைய விநாயகர் சதுர்த்தி குழுக்கள் மற்றும் இந்து சமுதாய மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாளைக்கு வந்து தான் நம்ம சிறப்பாக பூஜை பண்ணிவிட்டு நாளை மறுதினமோ இல்லை அதுக்கு மூணாம் நாளில் தான் கரைப்போம். இப்போ திடீர்னு நம்ம காவல்துறை வந்து நாளைக்கே நீங்கள் விநாயகர் சிலைகள்லாம் நீங்கள் கரைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து சொல்லி நம்மளுடைய எல்லா பொறுப்பாளர்கிட்டையும் போய் சொல்லியிருக்காங்க. ஒரு சில காவல்துறையை கூட நீங்கள் கரைக்காடி நாங்கள் கரைப்போம் இல்லை அப்போ கேஸ் போட்டுருவோம் அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. நாம் இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்திக்கான இந்த அரசு உத்தரவை நம்ம மதிக்கிறோம். அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு, அவங்க வீடுகளை கொண்டாடலங்கிறாங்க. அதுமாரி எங்கள் வீடுகளில் நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். இந்த சூழ்நிலையில் போய் நம்ம தொண்டர்களை போய் நீங்கள் நாளைக்கே கரைங்க, நீங்கள் எல்லாட்டி நாங்கள் கேஸ் போடுவோம் அது போடுவோன்னு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சின்ன இப்போ மாண்பும் தமிழக முதலமைச்சர் விநாயகர் சதுர்த்தியை வீட்டில் கொண்டாடுவோன்னா இன்றைக்கி 5 வயசு பிள்ளைகள்லேருந்து 3 வயசு பிள்ளைகள்லேருந்து விநாயகர் சதுர்த்தி சம்மந்தமாக சிலைகளை வச்சுட்டு அவங்க ஜாலியாக கொண்டாடிட்டுருக்காங்க. அவங்க வீடுகளில் எந்த இடங்களையும் இந்துக்கள் வந்து நாங்கள் வந்து அரசாங்கம் மதிக்காமல் வீடுகளுக்கு வெளியிலையோ ரோட்லேயோ இல்லை பொது இடங்களையோ நாங்கள் எதுங்க சிலை வைக்கலை. இந்த இதேமாதிரி அவங்கவுங்க இந்துக்கள் வந்து அவங்கவுங்க வீடுகளில் சிலை வச்சு கொண்டாடிட்டு இருக்கும் போது எல்லா பொறுப்பாளர் வீடுகள்லையும் இப்போ காவல்துறை வந்து நீங்கள் வந்து நாளைக்கே சிலையை கரைங்க, அப்புறம் மேலிடத்துலையும் சொல்லியிருக்காங்க அதில் சொல்லியிருக்காங்க, இல்லாட்டி நாங்கள் கரைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். ஏற்கனவே இந்துக்களுக்கு வந்து பல விழாக்கள் இதுமாதிரி தடை பண்ணி இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை ஊர்வலமும் தடை பண்ண பிறகு இந்துக்களை வந்து வீடுகளில் வச்சுருக்க சிலையும் நீங்கள் நாளைக்கே கரைங்கன்னு ஒரு உத்தரவு போடுறது, அவங்கள மிரட்டுறது, காவல்துறை மூலயமா அதை வந்து சீட்டி பார்க்குறதெல்லாம் வந்து இந்துக்களுக்கு ரொம்ப வேதனையான விஷயம். நம்மளுடைய காவல்துறையை நம்ம நல்லா மதிக்கிறோம். அதே நேரத்தில் வந்து வீடுகளில் வச்சுருக்க சிலையை கூட நீங்கள் நாளைக்கே கரைங்க. இப்போ என் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி விழா நடக்குது, இதை வந்து அரசாங்கமும் காவல்துறையும் நாளைக்கே கரைங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. இது வந்து அதிகார துஷ்பிரயோகம் வந்து பண்ணுறாங்க. நிச்சயமாக வந்து இது கண்டிக்கத்தக்கது, நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அரசுக்கும் இந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் என்ன ஒரு நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றோன்னா, இந்த ஆண்டு வந்து விழாவை நீங்கள் வீடுகளில் கொண்டாடினு சொல்கிறோம், அதேமாதிரி நாங்கள் வீடுகளில் கொண்டாடிட்டுருக்கோம். உங்களுடைய காவல்துறை மூலயமா நீங்கள் ஏவி நாளைக்கே கரைங்கன்னு சொன்னால் இந்த அரசுக்கு எதிராக ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும். நிச்சயமாக அந்த விநாயகர் சதுர்த்தி விழா அரசுக்கு எதிராக ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி இந்த அரசாங்கம் வந்து நல்ல முறையில் இருக்குதுன்னு நாம்மளும் நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் இந்துக்கள்லாம் நல்ல முறையில் இருக்குன்னு நினச்சி தான் நம்மளுடைய ஸ்டாலினுடைய பிரச்சாரம் கூட இந்துக்களுக்கு நாங்கள் எதிரி இல்லைன்னா சொல்லி பிரச்சாரம் பண்ணி இந்துக்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், நாங்கள் கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடிய நிலையை நம்பி தான் இந்துக்கள் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும்பான்மையாக இந்துக்களுக்கு இன்றைக்கி ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக நடத்தக்கூடாதுன்னு ஒரு மனசில் அரசாங்கம் நினச்சி பல்வேறு கெடுபிடிகள்லாம் வச்சுருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், ஒவ்வொரு மண்டபத்துலேயும் பட்டுக்கோட்டையில் 2000 பேருக்கு மேலே விருந்து நடக்குது. ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு பொங்கல் கொடுக்குறதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து வருவாய்த்துறை மற்றவங்க காவல்துறையெல்லாம் வந்து என்ன பொங்கல் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஆகவே நாளைக்கு வந்து நாங்கள் கரைக்க மாட்டோம் நிச்சயமாக. நல்லா என்ன புரிஞ்சுக்கலாம், காவல்துறையும் நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி குழுக்களும் ஒவ்வொரு இந்துக்களும் சொல்கிறாங்க நாளைக்கு தான் விநாயகருக்கு அந்த சதுர்த்தி தினங்கிறது. அவருக்கு நாளைக்கு தான் நம்ம நல்லா நிறைவாக நம்மளுக்கு அவருக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் படைச்சி நம்மளும் அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அந்த தொந்தி கணபதியை நல்லா வேண்டிக்கிட்டு அவருக்கு நல்லா திருப்திப்படுத்தி நாளைக்கு அருகம்புல் மாலையெல்லாம் போட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு நாளைக்கு இரவுலையும் எல்லார் வீட்லையும் வச்சு படையல் போட்ட பிறகு நாளை மறுதினம் வந்து நம்மெல்லாம் நல்லா ஓய்வு எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னவே ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம கரைப்போம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆகவே ஒவ்வொரு நாம் எல்லாமே நம்ம சொந்த இடங்கள்ல தான் செலவு வச்சுருக்கோம். அதனால் எந்த ஒரு ஹிந்துவுமே நம்ம காவல்துறைக்கு மற்றவங்களுக்கோட அச்சுறுத்தலுக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் பொது இடங்களில் வந்து விழா நடத்தல, பொது இடங்களில் நம்ம ஊர்வலம் நடத்தல, அந்த சூழ்நிலையில் நம்ம அமைதியாக நம்ம மகிழ்ச்சிகரமாக ஒவ்வொரு இந்துக்களும் தங்களது வீடுகளை வச்சு வழிபட்டுருக்காங்க. அவங்க இயக்கத்தில் பொறுப்பாளர்களாக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய குடும்ப விழாவாக தான் இப்போ தற்போது நடந்துகிட்ருக்கு. இதுமாதிரி காவல்துறை மூலயமா நீங்கள் வந்து நாளைக்கே சிலையை கரைங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு அத்துமீறல் செயல். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாளைக்கு நாங்கள் சிலையை கரைக்க மாட்டோம். நாங்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தான் கரைப்போம். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு நேயர்களும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் சிலையை கரைக்கணும்னு உங்களை வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இது எங்களுடைய தன்மான பிரச்சனை, இந்துக்களுடைய உரிமை பிரச்சனை. நாங்கள் வீடுகளில் செலவு வைக்கிறோங்கிறத நாங்கள் ஏற்றுக்கிட்ட பிறகு அதை தேதியை முடிவு பண்ணுறது காவல்துறையோ அரசாங்கமோ முடிவு பண்ண முடியாது. இது எங்களுடைய குடும்ப விழா. ஆகவே எங்கள் குடும்ப விழாவில் நடக்கின்ற விநாயகர் சதுர்த்தி என்னை கரைக்கணும்னு சொல்கிறத நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை முடிவு பண்ணியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நிச்சயமாக கரைப்போம். அது தடை இருந்தால் எத்தனை காலம் ஆண்டாலும் ஒரு நல்ல அரசாங்கம் தமிழ்நாட்டில் இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுற ஒரு அரசாங்கம் அமையும் வரையில் எங்கள் வீடுகளிலே எங்கள் சிலைகள்லாம் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சிலைகள் அனுமதித்தாங்க.
இல்லாட்டி எங்கள் சிலைகளை எங்கள் வீடுகள்லேயே அடுத்த விநாயகர் சதுர்த்தி மட்டும் கூட நாங்கள் வச்சுக்க தயாராக இருக்கிறோம். இதுக்கு ஒவ்வொரு ஹிந்துக்களும் அதை ஒரு உறுதியாக இருந்து எனக்கும் என்னுடைய வேண்டுகோளுக்கு ஒத்துழைப்பு தள்ளணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் ஓம் கணபதி. ஜெய் ஜெய் கணபதி. ஓம் ஓம் கணபதி. ஜெய் ஜெய் கணபதி. ஓம் ஓம் கணபதி. ஜெய் ஜெய் கணபதி. ஞாயிற்றுக்கிழமை தான் நாம சிலை கரைப்போம், சிலை கரைப்போம். சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமைதான் சிலை கரைப்போம், சிலை கரைப்போம். ஞாயிற்றுக்கிழமைதான் சிலை கரைப்போம், ஞாயிற்றுக்கிழமை தான் சிலை கரைப்போம். இதுல எந்த மாற்றமும் இல்லை. எந்த மாற்றமும். நன்றி, நன்றி.